புதுசாக வேலை ஒன்று போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் கலெக்ஷன் கலர்ஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது டிசைன்ஸும் நல்லா இருக்கு குவாலிட்டியாக இருக்கு ரேட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கு ஸ்பெஷலாக இருக்கு டாப்ஸ் எல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ப்ரைஸ் அஃபோர்டபுள் தாங்க வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி சென்னை மற்றும் தூத்துக்குடி தேர்தலில் வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் அதிமுகவில் இருந்து விலகி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு சென்ற சாத்தூர் ராஜவர்மன் மீண்டும் அதிமுகவில் இணைந்துள்ளார் அதிமுக முன்னால் எம்எல்ஏவான சாத்தூர் ராஜவர்மனுக்கும் அதிமுக முன்னாள் அமைச்சரான ராஜேந்திர பாலாஜிக்கும் தொடர்ந்து மோதல் வெடித்தது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட ராஜவர்மனுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை இதனால் கடுப்பான அவர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இணைந்து கொண்டார் வேட்பாளர்கள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த டிடிவி தினகரனும் அவரை சேர்த்துக் கொண்டார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இணைந்த பிறகு அதிமுகவை இனி ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது சசிகலாவுக்கு அதிமுக தலைமை துரோகம் செய்துவிட்டது என ராஜவர்மன் கடுமையாக பேசினார் இதையடுத்து சாத்தூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ரவிச்சந்திரனை எதிர்த்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளராக ராஜவர்மன் போட்டியிட்டார் இருவருமே அங்கு தோல்வியுற்ற நிலையில் மதிமுக வேட்பாளர் ரகுராமன் வெற்றி வாகை சூடினார் தேர்தலுக்கு முன்னர் அதிமுகவை விளாசிய ராஜவர்மன் தேர்தலுக்கு பின் பொட்டி பாம்பாய் அடங்கிவிட்டார் இந்த நிலையில் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ராஜவர்மன் மீண்டும் அதிமுகவில் இணைந்துள்ளார் விருதுநகர் மாவட்ட அதிமுகவை பலப்படுத்த ராஜேந்திர பாலாஜி தீவிர முயற்சி மேற்கொண்டு வரும் நிலையில் ராஜவர்மன் அதிமுகவில் சேர விருப்பம் தெரிவித்துள்ளார் பல ஆண்டுகளாக எலியும் பூனையுமாக இருந்த ராஜேந்திர பாலாஜியும் ராஜவர்மனும் மீண்டும் இணைந்திருப்பது அதிமுகவினரை மகிழ்ச்சியடைய செய்துள்ளது